அம்மாலாம் பார்த்தாங்க, தங்கச்சியெல்லாம் பார்த்தாங்க, பயந்துட்டே பார்த்தோன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே பையா மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. இட் இஸ் நாட் அ வெரி லைட் ஃபிலிம், கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம். அதனால் வந்து கொஞ்சம் பயந்துட்டே படம் பார்த்தோம். ஆனால் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. படம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் யார்ட்டையும் பேச முடியல. ஒரு 2 டேஸ்க்கு அந்த படத்துடைய தாக்கம் இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் காமெடி ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னாங்க. படத்தில் காமெடி நான் தான், அந்த இந்த அவன் மேலே இருக்கிற காமெடி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒவ்வொரு டைமில் கவுண்ட் பண்ணி மாதிரி இருப்பான், ஒரு டைம் செந்தில் மாதிரி இருப்பான். அதே கேரக்டரோட 2 ஷேட்ஸ் இருக்கும் அந்த ஹியூமரில். அது ரொம்ப ரொம்ப ரசித்தேன். திரும்ப திரும்ப சொல்லி ரசிக்கிற மாதிரி இருக்குது சீன்ஸ்னு சொன்னாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் டைரக்டர் ரொம்ப பாராட்டிட்டு இருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டெப்த் இருக்கும் ஸ்க்ரீன் பிளேல, இவ்வளோ டெப்த் இருக்கும் கேரக்டரைசேஷன், இவ்வளோ டெப்த் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, மட்டும் போதும் போதும். லவ் மேரேஜ் எல்லாம் லைஃபுக்கு செட் ஆகாது தம்பி, அதனாலதான் அரேஞ்ச் மேரேஜ் பேசலாம். என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை. தமிழ்நாள் வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் ஒன் சைட் லவ் தான். அந்த பையன் அந்த பொண்ணு பார்த்து 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 அவனை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காமல் சுற்றிட்டு இருக்கிற விஷயம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இப்போ சொல்லிடுவான். இதில் வந்து அந்த கேரக்டரைசேஷனாகவும் அந்த ஈக்வேஷனாகவும் டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பித்த இன்ட்ராக்ஷன். ஸோ சீன்ஸாகவே வந்து பையாக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவன் ஒரு பக்கமாக பார்த்து பார்த்து அந்த பொண்ணை பற்றி ஏங்கிட்டு இருக்கிற விஷயமா இருக்கும். இதில் வந்து டைரெக்டாக அதை போத் லைக் ஈச்சதுங்கிற விஷயம். ஸோ அதுக்கு ரொம்ப இன்டிமேட்டாக இந்த சீன்ஸில் சீன்ஸ் இருந்தது. அதுவும் ஃபஸ்ட் டேவே எங்களுக்கு வந்து அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பீச்சில் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ஃபஸ்ட் டேவே எடுத்தாரு. பட் ஃபஸ்ட் டேவே சர்ப்ரைசிங்லி வி வெரி கம்ஃபர்டபுள். அது எப்படின்னு சொல்ல தெரியல. பட் யூஸ்வலாக ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும் நடிக்கும் போது நமக்கு. அது ரெண்டு பேருக்குமே அந்த தயக்கம் இல்லை, வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த சீன்ஸ் நல்லா வந்திருக்கு, பயங்கர ஹியூமரஸாக இருக்குது அந்த சீன்ஸ் எல்லாமே. அண்டு காஜலுக்கு நல்ல காமெடி டைமிங் கமிங் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் யூஸ்வலாக ஒரு சீனை ஒரு 10 தடவை பார்ப்போம். 10 தடவை பார்க்கும்போது சிரிப்பு வருது. ஏன்னா ஒரு பையன் பொண்ணு ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டாங்கன்னா எப்படியாவது நம்பரை தேடி கண்டுபிடிச்சி நைட்டில் ஃபோன் பண்ணி அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டு இருப்போம், மேட்டரே இருக்காது. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி வெட்டி கதாடிக்கிறது இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பயங்கர ஹிலேரியஸாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. மோர் தென் ரொமான்ஸ் இட்ஸ் காமெடி தான் ஆக்சுவலி. காஜல் வந்து ஒரு எனர்ஜி பாம் தான், ஃபுல் டைம் ஹை எனர்ஜிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் சட்டலாக நடிக்கிறது எப்படி பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெரி ஷி அடாப்ட்ஸ் வெரி குவிக்லி. அது சொல்கிற விஷயம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு இமீடியட்டாக அவங்களால டெலிவர் பண்ண முடியுது. அண்ட் நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க ஆல்ரெடி தெலுங்கில் ரொம்ப டாப் ஹீரோனாக இருக்காங்க. அதனால் ஒரு கேமரா முன்னாடி ஒரு கமாண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நா பயங்கர ஸ்டூடியோஸ் சின்சியராக இப்படியே இருப்பாங்க. இவங்க கேஷுவலாக இருப்பாங்க, ஆனால் டக்குன்னு பண்ணிடுறாங்க அந்த என்ன விஷயமோ. பட் இன்னும் லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து நல்லா தெலுங்கு பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, இன்னும் அவங்களுக்கு இன்னும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. ப்ராப்ளி லாங்குவேஜ் கற்றுட்டாங்கன்னா இன்னுமே ஈஸியாக ஆகிடும்னு நினைக்கிறேன் அவங்களோட ஒர்க். பையாவும் சரி, படத்தையும் சரி, மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இப்போ அமீர் சார் ஆகட்டும், லிங்கசாமி சார் ஆகட்டும், எல்லா பாடல்கள் படத்துலையும் அவங்களோட பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நல்ல மியூசிக் டேஸ்ட் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதனால் நல்ல பாட்டு எப்பவுமே வாங்கிடுவாங்க. பையால் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆகிடுச்சு, எல்லா சாங்கும் சூப்பர் ஹிட் ஆகிற அளவுக்கு. நார்மலாக எடுத்துட்டிங்கன்னா மியூசிக்கல் ஃபிலிம் கிடையாது. இது பருத்திவீரன் மாதிரி அது எமோஷனல் ஃபிலிம் தான். ஸோ சாங்ஸுமே சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கும். பட் யுவன் தான் அது படத்துக்கு ஃபஸ்ட்டு பிஆர்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தை பார்த்துட்டு பயங்கர இம்பாக்ட் ஆகி, ஐயோ படம் சான்ஸே இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு பாடத்தான் பாட்டெல்லாம் திரும்ப மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டோடைய ஃபைனல் ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறி இருந்தது, அந்த டியூனே வேறு மாதிரி தெரிஞ்சது. அவரே ஒரு பாட்டை பாடியிருந்தார். ஸோ ஈவன் இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட சிரமம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ நான் இன்ஸ்பயர் பண்ணாங்கிறத விட நான் நடுவில் வந்து நான் அதில் பெனிஃபிட் ஆகிட்டேன். பட் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் தான் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. நல்லா இன்ஸ்பயர் பண்ணால் இவனோட ஒர்க் எப்பவுமே எக்ஸம்பிளரியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் மட்டும் 12 டேஸ் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் டயலாகே கிடையாது. ஃபுல் படம் வந்து எமோஷ்னலாக ஒரு ஜேர்னி மாதிரி போகும். அதனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரீ ரெக்கார்டிங் வந்து இவன் தான் அந்த படத்து கதை சொல்கிறது இவனாக தான் இருக்கும் செகண்ட் ஹாஃபில். அண்டு சாங்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக சாங் வந்து ஒரு ஃபேமிலி சாங் மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் விட்டால் போர் அடிச்சிடும். ஆனால் அதோட ஆர்கெஸ்ட்ரேஷனும் அந்த அளவுக்கு கொரியோகிராஃபியும் அது அப்படி இதமாக இருக்குது பார்க்கும்போது. அண்டு இறகே போல இப்போ எல்லாரோட ரிங்டோன் சாங் ஆகிடுச்சது. இவனுக்கே தன்னோட ஃபேவரட் சாங்னு அவர் ட்விட்டரில் போட்டாலும் போட்டார், எங்கே பார்த்தாலும் அந்த சாங்கோட ரீச் பயங்கரமாக இருக்குது. இப்போ என்னோடய ஃபேவரட் சாங் அந்த சாங்.
அண்ட் பேதா சாங்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு படத்தில், பட் இந்த படத்தில் பேதா சாங் வந்து அப்படி உட்காரும். அந்த சுச்சுவேஷன் அவ்வளோ டிமாண்டிங்காக இருந்தது அந்த மாதிரி பேதா சாங்க்கு. அது மது பாலகிருஷ்ணன் பாடின விதமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இவன் வந்து எனக்கு போட்டு கொடுத்தாருன்ற விட இந்த கதைக்காக போட்டு கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரீ ரெக்கார்டிங்காக இஸ் டன் எக்ஸலண்ட் ஒர்க் அந்த படத்தில். எல்லா சீனுமே வந்து இங்கிருந்துன்னா அது இங்கே போயிடுச்சு மியூசிக். மதி சார் பையா கேமராமேன், பையா வந்து அவருக்கு தீனி போட்ட படம், ஏன்னா ஒரு ட்ராவல் ஃபிலிம், விஜுவல் ஃபிலிம், அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் ஃபிலிம் கிடையாது, விஜுவலாக ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ஜேர்னியை காட்டுற படம். ஸோ நிறையா சிரமப்பட்டார், அதுதான் பயங்கர கஷ்டமாக எடுத்த படம். இவர் இந்த படத்துக்கு வந்தோடனே சரி ஈஸியாக தான் இருக்க போது சிட்டி படம்னு அவர் இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன்னா பையனா ஒரு ட்ராவல் ஃபிலிம்னால ஈஸியாக வந்து யாரும் பண்ணாத மாதிரி லுக் கொடுக்க முடிஞ்சது, ஏன்னா யாரும் அந்த ட்ரை பண்ணதில்லை அந்த விஷயம். ஆனால் இங்கே நான்மார்ல வந்து சிட்டி ஃபிலிம்ஸ் ஏற்கனவே நிறைய படங்கள் வந்திருக்கு, சென்னை 28 இருக்கட்டும் இல்லை பொல்லாதவனாக இருக்கட்டும், சிட்டியில் நிறைய மெட்ராஸ் சிட்டி காமிச்சிட்டாங்க, அதுலேருந்து எப்படி டிஃப்ரெண்டாக காமிக்க போகிறோம்னு இன்ஃபேக்ட் ரொம்ப இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் ஃபிலிம்னால இந்த கதையை சொல்கிற மாதிரியே கொண்டு போயிட்டார். ஸோ சொன்னார் படம் முடிச்சுட்டு அவர் சொன்னது எந்த இடத்துலையும் என்னோட ஒர்க் தெரியவே தெரியாதுங்க, ஆனால் அந்த படத்துக்காக தான் தேவை, நான் எந்த பாயிண்ட்லேயும் கேமராமேனாக தெரியவே மாட்டேன் பட் படத்துக்காக தான் தேவைனாரு. பட் நான் பார்த்த அசந்த விஷயம் என்னென்னா ஒரே இடம், ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அவ்வளோ ரொமான்டிக்காக அழகாக இருக்கிற இடம், செகண்ட் ஹாஃபில் பார்க்குறப்ப ஸ்டாக்காக பயமாக இருக்குது, அதே இடம் தான், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. பட் அவர் லென்சிங்லேயும் அந்த லைட்டிங்லேயுமே வந்து அந்த இடத்த அப்படியே மாற்றி காமிச்சிருக்காரு. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ஹைலைட்டாக இருக்குது படத்தில், ஸ்டன்ட் சீக்வன்ஸ், அனலர்ஸ் மாஸ்டர் ஸ்டன்ட் சீக்வன்ஸும் மதிசாரோட கேப்சரிங் அவரோட இந்த கேமரா மூமெண்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ மதிசார் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக பண்ணிவிட்டு நான் அந்த படத்தில் இல்லைங்கிற அளவுக்கு சேஃபாக தள்ளி நிற்கிறார். பொயட்டிக்காக ஒரு கேமராமேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கான்னு காமிச்சிக்க ட்ரை பண்ணாமல் ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, மட்டும் போதும் போதும். சுசி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் பற்றி பேசும்போது சார் எனக்கு வந்து எந்த மாதிரி லுக் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா, எப்படி கேப்சர் பண்ண போகிறோம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஆனால் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப க்ளீனாக தெரியுற மாதிரி வேணும், இந்த படமே வந்து இந்த கேரக்டர் பேஸ்டாக தான் போகும்னு சொன்னார். அதனால் எல்லாமே மோஸ்ட்லி க்ளோஸ் அப்ஸ் மிட் ஷார்ட்ஸாக போகும். அண்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வர்றது மதிசாராக தான் இருக்கும், எந்த காமெடி சீனாக இருந்தாலும் அவர் தான் உட்காந்துருப்பார். ஸோ ஒரு ஃபஸ்ட் டே ஆரம்பிச்சது அந்த கூத்து, ஏன்னா ஒரு பீச்சில் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, அது வந்து கஷ்டப்பட்டு கதையெல்லாம் பேசி ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு கிட்ட போய் நினைக்கும் போது பையன் சார் சுண்டல் வந்துட்டேன் அட பாவியனோட பார்த்து ஒரு முறப்பேன், அதை பார்த்த சிரிச்சு கேமரா விட்டாரு, சார் கேமரா விட்டுட்டீங்களே சார்ன்னு சொல்லி திரும்ப ஒன் மோர். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எந்த ஜோக்காக இருந்தாலும் அந்த கேமரா ஆடிச்சுன்னா அது அவர் மதி சார் சிரிச்சிட்டாருன்னு தெரியும்.